Hi friends, welcome to Exam Tamizha. If you are subscribed to our channel, please subscribe. Press the bell button on the bucket. Okay friends, in the video, we will talk about a topic called FEDAI. But FEDAI is an institution. Financial sector la idu vandu oru important ana institution so nama bank exam ku prepare pannrom appadina idha pathi kandipa therinju vechirukom ungalku deep ah idha pathi theriyavena but appadina enna adoda enna role adha pathi adoda full form enna appingiradhu therinju vechirukom so the FEDAI enna na foreign exchange dealers association of india idha adoda full form foreign exchange dealers association of india so per paathale namakku enna theriyudhu foreign exchange la deal பண்றவங்களோட association இது கரெக்ட்டா சோ இப்போ வந்து foreign exchange ல யார் யார் டீல் பண்ணுவாங்கன்னா banks and authorized dealers RBI வந்து சில பேர் authorized dealers அப்படினு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க இப்போ நீங்க வந்து சில ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா foreign currency வந்து exchange பண்ணுவாங்க சோ ஏர்போர்ட்ல எல்லாம் exchange பண்ணுவாங்க சில கம்பெனிலாம் சோ அந்த மாதிரி கம்பெனிலாம் authorized dealers தான் சோ அவங்க மட்டும் தான் exchange பண்ண முடியும் வேற யாரும் உங்களுக்கு வந்து ஒரு ருபியை வாங்கிட்டு டாலர் கொடுக்க முடியாது இல்ல டாலர் வாங்கிட்டு சிங்கப்பூர் டாலர் கொடுக்க முடியாது சோ மாத்தறதுக்கு அவங்க ஆர்பிஐயோட ஆத்தரைஸ்டு டீலரா இருக்கணும் பேங்க்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆர்பிஐயோட ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் தான் சோ பேங்க்ஸ் எல்லாமே இதோட மெம்பரா தான் இருக்கு ஃபெடாயோட மெம்பரா ஓகே அடுத்தது இது வந்து ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் செல்ஃப் ரெகுலேட்டரினா என்ன இது வந்து தன்னதானே வந்து நிர்வாகம் பண்ணிக்கும் இந்த ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ஆர்கனைசேஷன் கிடையாது இதை வந்து யாரும் ரெகுலேட் பண்ணிக்கல இப்ப பேங்க ரெகுலேட் பண்றது யாருன்னா ஆர்பிஐ வந்து பேங்க ரெகுலேட் பண்ணுது ஓகே சோ ஆர்பிஐ வந்து ரூல்ஸ் ஃபிரேம் பண்ணி பேங்க்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுது இது எப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல டீல் பண்றவங்க எல்லாரும் தனக்கு தானே ரூல்ஸ் ஃபிரேம் பண்ணிருப்பாங்க சோ இதுல மெம்பர் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சோ எல்லா பேங்க்கும் தானா கலந்து ரூல்ஸ் முடிவெடுப்பாங்க இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை ஃபாலோ பண்ணுவாங்க சோ அதுதான் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் இது எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 1958 சரியா 1958ல வந்து ஃபார்ம் ஆச்சு ஃபெடாய் அப்புறம் இது வந்து அண்டர் செக்ஷன் 25 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 சோ செக்ஷன் 25 என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இது இது வந்து ஒரு ப்ராஃபிட்டுக்காக ஃபார்ம் பண்ணிருக்க ஒரு பிசினஸ் கிடையாது இது இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஜஸ்ட் ஒரு எல்லாரோட அசோசியேஷன் இது சரியா நான் ப்ராஃபிட்டா தான் இது வந்து ஒர்க் பண்ணுது எந்த ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது இது இப்ப இதோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா மூணு முக்கியமான வேலை ஃபெடாய்க்கு ஒண்ணு வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணது சோ நான் சொன்னா வந்து எல்லா பேங்க்கும் அண்ட் எல்லா ஆத்தரைஸ்ட் டீலர்ஸும் இதுல மெம்பர்ஸா இருப்பாங்க சோ அவங்க எல்லாரும் கலந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க அவங்களே ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு சோ இது வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுது அந்த ரூல்ஸ் வந்து ஒழுங்கா ஃபாலோ ஆகுதா இல்லையா அப்படிங்கறதும் பார்க்கும் ஃபெடாய் அடுத்தது ட்ரைனிங் கொடுக்கறது சோ இப்ப ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல ஏதாவது ஒரு புது விஷயம் வந்திருக்கு ஒரு புது லா வந்திருக்கு அப்படின்னா இல்ல வந்து அதை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சோ மெம்பர் பேங்க்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபெடாய் வந்து தானாவும் நிறைய ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணும் ஃபெடாய் எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணும் சர்டிபிகேஷன் கோர்ஸ் மாதிரி சோ அது ஒரு வேலை மூணாவது வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கறத பிரிஸ்கிரைப் பண்றது சோ கோட் ஆஃப் கான்டாக்ட்னா என்ன பேங்க் எல்லாம் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் ஃபெடாயோட மெம்பர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் இந்த மாதிரி சீட்டிங் வேலை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு சோ இது மூணு தான் ஃபெடாயோட இம்பார்ட்டன்ட் வேலை சோ வந்து ஃபெடாய் பத்தி நம்ம என்ன பாத்துக்கணும் ஃபெடாயோட ஃபுல் ஃபார்ம் ஃபெடாய் வந்து ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் தன்னை தானே வந்து ரூல்ஸ் ஃபிரேம் பண்ணி ரெகுலேட் பண்ணிக்கும் 1958ல உருவாச்சு அண்டர் செக்ஷன் 25 செக்ஷன் 25 என்னன்னா நான் ப்ராஃபிட் சோ இது வந்து ப்ராஃபிட்டுக்காக இயங்குற ஒரு பிசினஸ் கிடையாது சரியா அசோசியேஷன் ஆஃப் பேங்க்ஸ் ஆர் ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் சோ எல்லா ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் ஃபெடாயில மெம்பர்ஸ் கண்டிப்பா இருக்காங்க நீங்க ஃபெடாயோட வெப்சைட்ல போய் பார்த்தா தெரியும் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்கிற அத்தனை பேங்க் எத்தனை டீலர்ஸும் எல்லாருமே ஃபெடாயில மெம்பரா இருப்பாங்க கண்டிப்பா சோ நம்ம வந்து ஃபெடாய பத்தி எல்லாமே கவர் பண்ணிடுவோம் இவ்வளவுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்பாங்க சோ நீங்க அதிகமா ஃபெடாய் பத்தி ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறதுக்கு தேவையில்லை இது தெரிஞ்சுட்டா போதும் உங்களுக்கு இவ்வளவுதான் க்வெஸ்சன்ஸ் வரும் ஃபெடாயில மோஸ்ட்லி வந்து இந்த ஃபுல் ஃபார்ம்ல தான் நிறைய எக்ஸாம்ல க்வெஸ்சன் கேட்பாங்க சோ ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சாலே போதும் இன் த வேர்ட் ஃபெடாய் வாட் டஸ் இ ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு கேட்பாங்க இனா என்ன எக்ஸ்சேஞ்ச் சோ இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம்ல தான் மோஸ்ட்லி எல்லா பேசிக் க்வெஸ்சன் தான் வரும்
இதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. இதை விட எக்ஸ்ட்ராவா நீங்க படிக்க தேவையில்லை எக்ஸாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும். தேங்க்யூ.